கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காணொளியில் பாலினேசியா பகுதியில் இரத்த சாட்சியாக மறித்த ஜான் வில்லியம்ஸ் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஜான் வில்லியம்ஸ் அவர்கள் லண்டனுக்கு அருகிலுள்ள டாட்டன்ஹாமில் பிறந்தார். அவர் லண்டனில் ஒரு இரும்பு ஆலையில் எழுத்தாளராக பணியாற்றி வந்தபோது அவரது முதலாளியின் மனைவி அவரை தேவ ஆலயத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு தேவனால் தொடப்பட்ட அவர் தனது வாழ்வை கிறிஸ்து இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்து ஒரு மிஷினரியாக செல்ல ஒப்பு கொடுத்தார். செப்டம்பர் 1816 லண்டன் மிஷினரி சொசைட்டி அவரை மிஷினரியாக பிரதிஷ்டை செய்தது. 1816 நவம்பர் 17 ஜான் வில்லியம்ஸ் மற்றும் அவரது மனைவி மேரி சானர் வில்லியம்ஸ் மற்றும் வில்லியம் எலிஸ் என்ற மிஷினரியுடன் டஹிட்டி உள்ளடக்கிய தீவுகளின் குழுவான சொசைட்டி தீவுகளுக்கு பயணம் செய்ய லண்டனிலிருந்து புறப்பட்டனர். பசிபிக் பகுதியில் 30,000 தீவுகள் உள்ளன. உலகில் அறியப்பட்ட மொழிகளில் 1/3 இந்த தீவில் பேசப்படுகிறது. அந்த பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் பல்வேறு மூட நம்பிக்கைகளை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தனர். சிசுக்கொலை மற்றும் நர மாமிச விருந்துகள் இந்த தீவுகளில் பரவலாய் காணப்பட்டது. சவால்கள் நிறைந்த அந்த தீவுகளில் வில்லியம்ஸ் அவர்கள் முதன் முதலாக தனது மிஷினரி பணியை ரைட்டையா தீவில் தொடங்கினார். அங்கு அவரது தீவிர ஊழிய பணி காரணமாக அவரது சபையில் சுமார் 2,000 அதிகமான மக்கள் இருந்தனர். 100,000 ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவை சார்ந்து கொண்டன. மேலும் அவரது மிஷன் பணி காரணமாக நிர்வாண நர மாமிசம் உண்பவர்கள் ஆடை அணிய கற்றுக்கொண்டன. தீவில் இருந்த அனைத்து மர சிலைகளும் சேகரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டன. கல் சிலைகள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டன. வீடுகள் கட்டப்பட்டன. பண்ணைகள் பயிரிடப்பட்டன. ஜான் வில்லியம்ஸ் அவர்கள் அந்த உள்ளூர் மொழியை கற்றுக்கொண்டு வேதாகமத்தை ரைட்டியன் மொழியில் மொழிபெயர்த்தார். ஜான் வில்லியம்ஸ் அடுத்து தனது கவனத்தை குக் தீவில் உள்ள ராரடோங்கா தீவின் மீது திருப்பினார். அங்கும் அவரது மிஷன் பணி காரணமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டன. இவ்வாறு அவரது மிஷன் பணி வளர்ந்து வந்தாலும் அதில் அவர் பல்வேறு போராட்டங்களை சந்திக்க நேர்ந்தது. பல முறை அவரை கொல்ல முயற்சிகள் நடைபெற்றன. மலேரியா மற்றும் பிற வெப்ப மண்டல நோய்கள் காரணமாக வில்லியம்ஸ் அவர்களும் அவரது குடும்பத்தினரும் அதிகமாய் பாதிக்கப்பட்டன. அவர்களுக்கு பிறந்த 10 7 குழந்தைகள் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தன. 1827 வில்லியம்ஸ் அருகில் உள்ள மற்ற தீவுகளை பற்றி கேள்விப்பட்டார். மேலும் தனது ஊழியத்தை விரிவுபடுத்துவதற்காக அவர் 15 மெசஞ்சர் ஆஃப் பீஸ் என்ற கப்பலை உருவாக்கினார். அதன் பின்பு சமோவாவை நோக்கி தனது கவனத்தை திருப்பினார். ஆனால் தன்னால் மட்டும் அந்த பணியை தனியே செய்ய முடியாது என்பதால் அந்த பகுதிகளின் கலாச்சாரம் மற்றும் மொழிகளை அறிந்து உள்ளூர் மக்கள் சிலரின் உதவியுடன் அங்கு சென்றார். சமோவா பகுதிக்கு சென்ற முதல் மிஷினரி ஜான் வில்லியம்ஸ் ஆவார். வில்லியம்ஸ் அவர்கள் 1834 பிரிட்டனுக்கு திரும்பினார். அங்கு அவர் புதிய ஏற்பாட்டின் மொழிபெயர்ப்பை ராரடோங்கன் மொழியில் அச்சிடுவதை மேற்பார்வையிட்டார். அதன் பின்பு ஏப்ரல் 11 ஜான் மற்றும் மேரி வில்லியம்ஸ் அவர்கள் அவர்களது 6 மகனை லண்டனிலேயே விட்டுவிட்டு பாலினேசிய தீவுகள் நோக்கி பயணமாயினர். நவம்பர் 20, 1839 காலை ஜான் வில்லியம்ஸ் அவர்கள் ஜேம்ஸ் ஹாரிஸ் என்ற மிஷினரியுடன் எரோமாங்கோ தீவில் சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றார். ஆனால் அத்தீவு மக்கள் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவர்களை அடித்து கொன்றனர். அவரது சடலங்களை இழுத்து சென்று அவற்றை சமைத்து உண்டனர். இவைகள் அனைத்தையும் படவில் இருந்தபடி அவருடன் சென்ற பக்கத்து தீவின் உள்ளூர் மக்கள் செய்வதறியாது பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் திரும்பி வந்து அந்த செய்தியை மேரி வில்லியம்ஸ் அவர்களிடம் தெரிவித்தனர். அதனை கேட்ட அவர் சற்றும் சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை மன்னித்து தனது ஊழியத்தை தொடர்ந்து செய்து ஜூன் 1852 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அவர்களது மூத்த மகன் ஜான் தொடர்ந்து சமோவாவில் தனது தந்தையின் மிஷன் பணியை செய்து வந்தார். 20 கழித்து ஜான் ஜி பேட்டனும் அவரது மனைவியும்
ஜான் வில்லியம்ஸ் அவர்கள் தொடங்கிய ஊழியத்தை பின்பற்றி நியூ ஹெப்ரடைஸ் தீவில் தீவிரமாக உரிய பணி செய்ததன் நிமித்தம் அந்த தீவில் தேவன் செயல்பட ஆரம்பித்தார். தற்போது வனுவாற்று என்று அழைக்கப்படும் நியூ ஹெப்ரடைஸ் தங்கள் நர மாமிச பழக்க வழக்கங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவை துதிக்க ஆரம்பித்தன. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் குறிப்பிட்டுள்ளபடி சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையாயிருக்கின்றது.